ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மணி பிளாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மணி பிளாண்ட் வந்து சூரிய வெளிச்சம் அதிகமான இடத்துல நல்லா வேகமாக வளரக்கூடியது. காற்றில் உள்ள நச்சுத்தன்மைகளையும் மாசுக்களையும் நீக்கி சுத்தமான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த மணி பிளாண்டு. லட்சுமி கடாட்சம் அதிகம் வாய்ந்ததுன்னு இந்த மணி பிளாண்டை சொல்லுவாங்க. வீட்டில் லட்சுமி கடாட்சம் வர்றதுக்காகவும் இந்த மணி பிளாண்டை அதிகம் வளர்த்துட்டு வருவாங்க. எங்களோட பழைய வீட்டில் இந்த மணி பிளாண்ட் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். அது கொடிகள் நிறைய இருந்துச்சு. நாங்கள் 3 மந்த்துக்கு முன்னாடி இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த மணி பிளாண்டை ஃபுல்லாக கட் பண்ணி தான் நாங்கள் வச்சுருந்தோம். 2 மந்தில் இந்த அளவு இந்த மணி பிளாண்ட் நிறைய கிளைகள் போட்டு வளர்ந்துருக்கு. கோயில்களில் வன்னி மரம் மற்றும் வில்வ மரத்தை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காண்டி வளர்ப்பாங்க. அது மாதிரி வீடுகளில் இந்த மணி பிளாண்டை செல்வ லட்சுமி கடாட்சத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுக்காகவும் இதை வளர்த்துட்டு வர்றாங்க. இது எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மணி பிளாண்ட். இதில் ஒரு குட்டி மீன் கூட இருக்கும். கொசுக்கள் முட்டையிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மீன், ஒரு சின்ன மீன் வந்து நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். வாரம் ஒரு முறை நான் இந்த தண்ணியை மாற்றிடுவேன். இந்த மணி பிளாண்டை நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் புத்துணர்வும் இதனால் ஏற்படும்.